புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல சொன்னது என் குடும்பம் பரம்பரையா திமுக. இன்னைக்கு கூட எங்க மாயிரத்துல மயிலாடுதுறையில ரங்கன் என்னோட ரங்கநாதன் மயிலாடுதுறையில இன்னைக்கும் திமுக கரவேட்டி கட்ட திமுக காரன். என் குடும்பமே திமுக. எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க பெரிய மாமா சின்ன தம்பி, எங்க சின்ன மாமா என் ரங்கா ரங்க மாமா, என் குடும்பத்துல அத்தனை பேரும். நான் எம்ஜிஆர் கட்சி விட்டு பிரிஞ்சு போனப்ப நான் எம்ஜிஆர் ரசிகன், அவரோட போகணும்னு நினைச்சேன். என் குடும்பத்தில் தடுத்தாங்க. ஏன் தடுத்தாங்க? பரம்பரை திமுக குடும்பம், தமிழன் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க. எல்லாமே கர்மா தல விதி. இன்றைக்கு கலைஞர் அவர்கள் மறைந்துவிட்ட இந்த காலகட்டத்திற்கு பின்னால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நிலைப்பாடு, இனிமே என்னோட நிலைப்பாடுல எந்த இடர்பாடு இருக்காது. நான் அதனால அக்டோபர் 3ஆம் தேதி என் பிறந்த நாள் அன்னைக்கு எங்களுடைய பொதுக்குழுவை கூட்டி என்னுடைய கட்சி, நான் சின்ன கட்சியா இருக்கலாம், சின்ன கூட இல்லாத கட்சியா இருக்கலாம், எங்களுடைய கட்சியை கூட்டி என்னோட ஆதரவாளர்களை என்னுடைய அபிமானிகளை திரட்டி அன்னைக்கு புதிய படிவம் புதிய பாதை புதிய பரிணாமம் புதிய லட்சியம் என்று அன்றைக்கு புதிய உறுப்பினர் படிவத்தை அன்றைக்கு வழங்கி கிளைக்கடங்க எல்லாத்தையும் முறைப்படி ஃபார்ம் பண்ணுறேன். எல்லாத்தையும் அமைப்புகள்லாம் மாற்றி அமைக்கிறேன், ஒரு சீரமைப்பு பண்ணுறேன். நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நாங்கள் இது பண்ணுறது பயணிக்கிறதுக்கு போகிறேன். இப்போ எடுத்ததுமே முதல்ல கோவை அண்ட் ஈரோடு மாவட்டம் 2க்கு சுற்றுப்பயணம் கொடுக்குறேன். அரியலூர் இப்படி வரிசலாக மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறேன். அந்த பிறந்த நாளை ஒட்டி நான் 2 திரைப்படம் எடுக்கின்றேன். அந்த திரைப்படம் தமிழ் மட்டும் எடுக்காமல் இந்தியில் இனிமேல் இருக்க நேஷ்னல் பாலிடிக்ஸ் போகணும், நேஷ்னல் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவு பண்ணதுனால வேணும் தமிழ்நாட்டிலே இனிமேல் இருந்தால் சரியாக வராது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நேஷ்னல் பாலிடிக்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்தி திரைப்படமும் எடுக்க முன்னாடி எடுத்திருக்கேன். இப்போ எடுக்கணும்னு 2 திரைப்படம் எடுக்கிறேன். இன்றைய காதல் தான் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணேன். இன்னொரு படம் ஒரு இசை சம்மந்தப்பட்ட முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி, அந்த படம் எடுக்கிறேன். அது அக்டோபர் 3 விட்டு அந்த படத்தையோட அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன். இதற்காகத்தான் என்னுடைய பிறந்த நாளை ஒட்டி அக்டோபர் 3ஆம் தேதி எங்களுடைய இந்தி பிரச்சார சபா அதே அம்மா எந்த கடிதம் கொடுத்தாங்களோ அந்த அதே அட்ரஸ்ஸு அந்த இந்தி பிரச்சார சபாவில் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைச் செயலகமான அந்த இலட்சியகத்திலே என் அன்றைக்கு பொதுக்குழுவை கூட்டி என் அபிமானிகளோடு கலந்து ஆலோசித்து விட்டு கட்சியை உடனே நான் வந்து கோடிக்கணக்கான உறுப்பினர் சேர்க்கறதுலாம் அல்வா கொடுக்க மாட்டேன். லட்சக்கணக்கான உறுப்பினர், எனக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர், லட்சியவாதிகள். ஊருக்கு எத்தனை பேர் சேர்க்கறங்க முடியல, லட்சியம் உள்ளவர்கள் இந்த கட்சியில் இருக்கோம் மெம்பர் மாதிரிலாம் பக்கா ஆதார் அட்டையோட ஒரு புது சிஸ்டத்தில் உறுப்பினர்களை ஃபார்ம் பண்றேன். எனக்கு நீங்க சொல்றதுக்கு பக்கா கரெக்ட், ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் வச்சுங்க. ஆனா ஒண்ணு அறிவிச்சேன், 6 மாசம் ஒரு குழந்தை பிறகு கூட 10 மாசம் ஆகும். ஒரு குழந்தை பிறக்கணும்னா இல்லை ஆமாம் கரெக்ட். ஆமாம், இப்போ நான் சேலத்து வர சார் என்னை வெறுப்பேற்றி என்னை என்ன டென்ஷன் பண்ணாலும் ஏன்னா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை இல்லை சில பேர் இன்னொன்று ஒரு நிமிஷம் நண்பா, சில பேர் கட்சி ஆரம்பி இல்லை இல்லை சில பேர் கட்சியா ஆ சரி அப்பா ஓகே வச்சுக்கோங்க. சில பேர் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிக்க போகிறோன்னு கட்சிக்கு பேரே வைக்கல, அதெல்லாம் பற்றி பில்டப் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம், அதுக்கே பில்டப் பண்ணுற நான் தானே இது சரி அது நான் பேர் அந்த பேர் வாங்குறதுல ஒரு பேராசை நான் சொல்ல மாட்டேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா என்னை பார்த்து விட்டு கேள்வி கேட்கின்றீர்களா இல்லை என்னைக்காக கேள்வி கேட்கின்றீர்களா? ஏன்னா எத்தனை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் இதில் போறான்னப்ப உங்கள்ட்ட எத்தனை 500 பேர் இருக்காங்களான்னு ஒரு நாள் கேள்வி கேட்ட மாதிரி அல்ல. அதை இப்போ நான் சொல்ல விரும்பவில்லை சார். எங்களால் நடத்த முடிஞ்ச அளவுக்குலாம் நாங்களாம் சின்ன கட்சிங்க, சின்னமே இல்லாத கட்சி. நீ என்ன விமர்சனம் பண்ணாலும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்துருக்கான், இறைவினர்களால் நிப்பின்றேன். இதற்கு இடையில் வருகின்ற 27ஆம் தேதி என்னுடைய மகன் சிலம்பரசன் நடித்து மணிரத்னம் அவருடைய இயக்கத்திலே செக்கச்சிவந்த வானம் படம் திரைப்படம் வெளியாகிறது. இந்த படம் வெளிவரதில் ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடி இந்த அன்பானவன் அசராதவன்
அடங்காதவன் படத்துடைய பிரச்சனையில் அந்த ப்ரொடியூசர் சிலம்புக்கு கொடுக்காத தொல்லை எல்லாம் அவ்வளவு பேட்டி, அவ்வளவு காரசாரமான பேட்டி, அதெல்லாம் கொடுத்து என்னென்னமோ பிரச்சனை. படம் ரிலீஸ் ஆகி 6 மாதத்துக்கு பிறகு அம்பு தொடுக்கிறார். அம்பாது வம்பா. அவரோட பின்னணி என்ன யோசிச்சு பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சியில் இருந்தவர், என்னுடைய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு கொடுத்த சீட்டை வச்சுட்டு அந்த கட்சியில் ஜெயிச்சுட்டு அந்த கட்சிக்கு கொடுத்தார் அல்வா. அம்மா அம்மா அல்வாவை கொடுத்துட்டு அண்ணா வெளியில் போய் வேறு கட்சியில் சேர்ந்தார். இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு, எந்த இயக்கத்தில் இருக்கிறாருன்னு தெரியாது. ஒரு அரசியல்வாதி, ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திட்டமிட்டு சில என் பையன் மேலே காழ்ப்புணர்ச்சி. நான் கேட்குறேன், ஒரு ப்ரொடியூசர் அந்த அன்பானவன் சரண் கொடுத்த முதல் செக் ரிட்டன், அதையும் மீறி என் பையன் அந்த மன்னிச்சு பெருந்தன்மையோட அந்த படத்தில் நடித்தார். அது மட்டுமல்ல, எவ்வளவு ஏச்சி பேச்சு. இன்னொன்று, ஒரு நாள் ஷூட்டை கூவத்தூரில் பிரச்சனை, கூவத்தூரில் எம்எல்ஏக்களை கூட்டி வச்சுட்டு பிரச்சனை. அதிமுக கொடி போட்ட வண்டியை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ரவுடிஸ் வச்சுட்டு ஷூட்டிங் கூப்பிட்றாரு. அந்த வண்டியில் கூவத்தூர் பக்கம் வரணும்னு ஒரு அரசியல் முத்திர குத்துறதுக்கு என் பையன் போகல. வீட்டுக்குள்ளே ஃபுல் போலீஸை வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு ரவுடிஸை வச்சுக்கிட்டு பண்ணார். நான் போய் பெட்டிஷன் கொடுத்துருப்பேனா, என் மகனை வைத்து படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் புகார் கொடுக்க விரும்பல. ஆனால் நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வீட்டு வாசலுக்கு போலீஸ் இருந்தது, அவர் அப்புறப்படுத்தி இருந்துச்சு. அப்படியெல்லாம் பண்ணவர் இவ்வளோலாம் எதுக்கு? ஒரு தயாரிப்பாளர் ஒரு சின்ன கான்ட்ராக்ட், ஒரு சின்ன ஒரு தொழில் செய்கிறவங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். அந்த படத்தில் நடித்த சிலம்புகிட்டோடைய ஒப்பந்த பத்திரம் அவர்கிட்ட இருக்கா? தயாரிப்பாளர் சங்கம் கேட்டிருக்குமா? இல்லை அவர் மேலே விசாரணை கூப்பிட்டேன் நடிகர் சங்கம் கேட்டுக்குமா? நான் கேட்டேன். அவர்கிட்ட ஒப்பந்த பத்திரம் முதல்ல இருக்கா கேளுங்க. ஒப்பந்த பத்திரம் கூட அவர்கிட்ட கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா, ஒப்பந்த பத்திரம் வச்சு கொடுக்கல, தகுதி இல்லாதவர். ஒரு சட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிடிஎஸ் பிடிச்சாரு, பையனை கட்டினாரா? சர்வீஸ் டாக்ஸ் பிடிச்சாரு, கட்டியிருப்பாரா? கட்டல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு முழு சம்பளம் கொடுக்கல. நடிகர் சங்கத்தில் பெட்டிஷன் கொடுத்தும் நடிகர் சங்கம் வாங்கி தரல. ஏன்னா நடிகர் சங்கத்தில் என் பையன் யாரையோ எதிர்த்து தேர்தலில் நின்று விட்ட ஒரே காழ்ப்புணர்ச்சி. அதனால ஒரு பக்கம் நடிகர் சங்கம், ஒரு பக்கம் தயாரிப்பாளர் சங்கம், சிலம்பு நடிப்பாரா, சிலம்பு படத்துக்கு ரெட்டு, இந்த ரெட்டெல்லாம் மீறி போராட முடியும். நாங்கள் பீப் சாங் பிரச்சனை வந்து நானும் என் பையனும் போராடினோம். எங்கே போராட்டம் வேற? ஆனால் சிலம்பு நடித்தாலே வந்து ரெட்டு போடுவோன்றதெல்லாம் மீறி மணிரத்னம் அவர்கள் இந்த செக்கச்சிவந்த வானம் படத்தில் சிம்புவை நடிக்க வைத்து இன்னைக்கு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கார். அந்த மணிரத்னத்துடைய அந்த மனித தன்மைக்கு, அந்த மனசுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேன், அருண் பேசுகிறேன். அந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் வியாழக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகக்குள்ளே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து போட்டால் தான் செக்கச்சிவர்னு நாக்காகும், செக்க சிவந்து நாக்காகும். அது மட்டுமல்ல, காதல் உற்ற கன்னி உறுத்தியின் கனி போன்ற கண்ணம், காதல் வயப்பட்டு விட்டால் கன்னி ஒருத்தியின் கண்ணம் ஒரு கனி போன்ற கண்ணம், அது கன்னி சிவந்து விட்டால் அது செக்க சிவந்த நாணம். அந்த செக்க சிவந்த நாணம், அது சீதையவள் கொண்டால் செக்க சிவந்த நாணம், அதை கண்டதும் ராமன் விட்டது பாணம், ராமன் பார்த்த மாத்திரத்திலே இழந்தான் நிதானம், நெஞ்சத்தை தந்தான் தானம், கண்ணாலே பாடினான் கானம், சீதை கொண்டது உடனே செக்க சிவந்த வானம். அப்படி இந்த செக்க சிவந்த வானம் ஒரு கவித்துவமான டைட்டில் வச்சிருக்காரு மணிரத்னம். அந்த படத்தில் என் பையன் நடிச்சிருக்காரு. அதில் இந்த என்னுடைய நண்பர் விஜய் சேதி போன்றவர்களும், இணைய நண்பர் அரவிந்த் சாமி போன்றவர்களும், நம்ம அருண் விஜய் போன்ற பல எண்ணற்ற ஜோதிகா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. என்னுடைய ரசிகர் மன்ற தொடர்ந்து நான் உறவை காத்திகளின்னு என் பையனை உருவாக்கின காரியே, என் பையனுக்கு நான் ஃபாதர்னு சொன்னேன். சிலம்பரசன் ரசிகர் மன்றத்து தோழனுக்கு நான் இன்ன வரைக்கும் காட் ஃபாதராக இருக்கேன். என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் மன்றத்து தோழனுக்கு நன்றி. நாங்கள் சிம்புவோட எந்த பிரச்சனை இருந்தாலும் சிம்பு இன்னைக்கு தாங்கி நிற்கிறாருன்னா, அது காரணம் தூண் இருந்தால் தாங்க ஒரு மண்டபம், தொண்டை இருந்தால் தாங்க ஒரு கட்சி, ஒரு மன்றம் இருந்தால் தாங்க ஒரு நடிகன். என் பையனை தாங்கிறது இந்த மன்றங்க, ரசிகர் மன்றங்க. என்ன தாங்கி நிறுத்தினது என் டிஆர் மன்றம்னா, இன்னைக்கு என் சிம்பு மன்றத்தை தாங்கி நிறுத்தக்கூடிய இந்த எஸ்டிஆர் மன்றத்து தோழர்கள். ஆனால் இந்த என் மகன் எஸ்டிஆரோடு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். செக்கச்சிவந்த வானத்துக்கு ரொம்ப நல்லா
நீங்கள் அத்தனை அமைப்புகளும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீங்கள் நல்லா பண்ணணும். சிம்புவோட ஃபாதராக மட்டும் இல்லை, சிம்புவோட காட்ஃபாதராக இந்த இது நீங்கள் எல்லாம் பண்ணுறத பார்த்துட்டு தான் இந்த படம் முடிஞ்ச உடனே விரைவிலேயே மன்றத்து தோழர்கள் அத்தனை நிர்வாகிகளை சந்தித்து சிலம்பு அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் டோட்டலாக மன்றத்தின் அமைப்பு புனரமைப்பு செய்யப்படும், மாற்றி அமைக்கப்படும். அதற்கு மன்றத்தின் நிறுவனராக, மன்றத்தின் காவலராக, உங்களை கட்டி காக்கும் காவலனாக, என் மகனுக்கு நான் தந்தையாக ஃபாதராக இருப்பதை போல உங்களுக்கு காட்ஃபாதராக இருந்து என் மன்றத்து தோழனே உனக்கு நான் வழிகாட்டுவேன். யார் கூப்பிட்டாலும் நான் போகமாட்டேன். அது எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் சரி, என்னை மதிச்சா நான் மதிப்பேன். இன்னொன்று, இனிமேல் இன்னாரோட தான் கூட்டு, இன்னாரோட கூட்டு இல்லை இதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் ராஜதந்திரி. முன்னெல்லாம் நீங்கள் வந்து டி ராஜேந்தர், சத்திரியன் ராஜேந்திரன் பார்த்துருப்பேன், இனிமேலாம் நான் சாணக்கியன் தான். முன்னெல்லாம் வேகப்பட்ட ராஜேந்தர் பார்த்துருப்ப, இனிமேலாம் விவேகமான ராஜேந்தர் தான். முன்னெல்லாம் கோவப்பட்ட ராஜேந்தர் பார்த்துருப்ப, இப்பெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் அடுத்த இதில் விடை சொல்கிறேன். இன்னொன்று, இவர் சொல்கிறார, அவர் நண்பர், அவர் கருணாசன் படத்தில் நடித்தவர், என்னுடைய நண்பர் தான். அவர் ஏதோ அவருக்கு இப்படி பேசியிருக்க கூடாது, பேசிவிட்டார். என் தம்பி கருணாசை பார்த்தா இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நானும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான், வார்த்தையை அலந்து அலந்து போட்டு பேசணும். தம்பிக்கு நான் அதாவது என்ன, இன்னொன்று, அவர் கருணாசை பற்றி எல்லாரும் கருத்து வெளியிட்ட பிறகு அவரே வருத்தம் தெரிவிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள மேட்ரை இப்போ நான் இங்கே அலசி ஆராய விரும்பலை. இல்லை சார், இல்லை இல்லை, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சார், தயவுசெய்து சொல்கிறேன் சார், பத்திரிகையாளர் மன்னிக்கணும். ஒரு பையன், ஒரு சார் மன்னிக்கணும் சார், நீங்கள் ஒன்று பதிவு பண்ணுங்க சார், அந்த பாடல் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் ரெக்கார்ட் பண்ணி, அந்த பாடல் ஒளிப்பதிவு கூடத்தில் பண்ணி, அது ஏதாவது ஆடியோ ரிலீஸ்னு வச்சு ஃபங்க்ஷன் வச்சு வெளியிடப்படாத ஒரு பாடல், யாரோ ஒருத்தன் ஒரு கவிதை எழுதி கீழே கிழிச்சு போட்ட மாதிரி, ஐயா அந்த உள்ளுக்குள்ளே பாடி வச்சதை திருடி, நான் கூட தத்தகரத்தில் 1000 பாடுவோம் சார் என்னோடய கம்போசிங்கில், அதை திருடி கொண்டு போய் என் பையன் பேரை கெட்ட பேர் ஏற்படுத்துன்னு யாரோ பண்ண ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதையே பேசணும்னா, திட்டமிடப்பட்டு ஒருத்தர காழ்ப்புணர்ச்சியில் அவரை அழிக்கணுங்கிறது மட்டுமே கொள்கையாக கொண்டு கேள்வி கிட்டா, இந்த போன்ற கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க தயாராக இல்லை. நன்றி. இருங்க இருங்க, ஒரு நீங்கள் சொன்னீங்க பார்த்தியா, ஆகா நீங்கள் சொல்லுங்கிற ஸ்டாலின் உள்பட, ஐயோ அற்புதமான பகுசல் சார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், முன்னாள் செயல் தலைவர், இன்னால் தலைவர். நான் கேட்குறேன், நான் வந்து இதை பற்றி பகுசு இல்லை, அவர் போட்ட பேட்டியை நான் படித்தேன், கொடுக்குறாரு பேட்டி. ஏன் கருணாசுக்கு ஒரு சட்டம், எச் ராஜாவுக்கு ஒரு சட்டம், எஸ் சி சேகருக்கு ஒரு சட்டம், சரி 80 உங்கள்கிட்ட இருக்கல, இத்தனை சட்டமன்ற 88 மேலே சட்டமன்ற உறுப்பினர் இருக்க உங்கள் கையில் தான் இருக்கிற சட்டம், ஏதோ நீங்கள் பேருக்கு கேள்வி கேட்குறீங்க, அவங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாமலே இருக்காங்க, அப்போ என்ன அர்த்தம்? நான் சும்மா கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் பண்ணுறத பண்ணிக்கிட்டே இருங்கன்னா, இந்த கேள்வியை கொண்டு போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்க, ஏன் தட்டி கேட்க முடியல, ஏன் தட்டி கேட்க முடியல? ஆமாங்க, எச்சி ராஜா கைது பண்ணலங்க, எச்சி ராஜா அண்ணாதிமுக ஆட்சியில் கைது பண்ணலங்க, இன்னைக்கு வரைக்கும் என்னோடய நண்பர் தாங்க எஸ் சி சேகர், கைது பண்ணலங்க, கருணாசை பண்ணிட்டாங்கங்க. நாங்கள் லட்சிய திமுகங்க, அவர் எவ்வளோ பெரிய கட்சி வச்சுருக்கார், திமுக, திமுகவுடைய தலைவர், அவர் பக்கத்தில் இன்றைக்கி யார்? இன்றைக்கி பொதுச்செயலாளர் பேராசிரியர் அன்பழகனே அவருக்கு பொதுச்செயலாளர், துரைமுருகன் அவர்களே பொருளாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் அது வந்து அவரை பாராட்டுறதுக்கு இந்தியாவிலேருந்து எவ்வளோ தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. முதல்ல இந்த பிரச்சனைக்கு முதல்ல கேள்வி கேட்க சொல்லுங்கள், அப்புறம் மற்றெல்லாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.